நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.2 ஃபஸ்ட்டு சம் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் தி டிடெர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணணும். அதாவது நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதக்கூடாது, மைனஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதக்கூடாது. அந்த காலம் ரோலாம் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெத்தடில் ஜீரோன்னு கொண்டு வரணும். இப்படி ஜீரோன்னு கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ரெண்டு காலம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரியோ, இல்லை ஸ்கேலர்ஸ் மல்டிப்ளிகேஷனாக இருக்க மாதிரியோ, இல்லை ரெண்டு ரோ ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் எஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்கா, ஸோ எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாமா. பேலன்ஸ் என்ன வந்துடும், அந்த காலம் வந்து சேஞ்ச் ஆகிடும், 1 1 1. பேலன்ஸ் டூ காலம்ஸை வந்துட்டு அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள், சி த்ரீயை வந்துட்டு சி டூ கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போ எல்லாத்துலேயுமே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னு வந்துடுமா. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கும் பாருங்கள், எல்லாத்துலேயும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வந்துடும். சி த்ரீ எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம், சி த்ரீ ப்ளஸ் சி டூன்னு சேஞ்ச் பண்ணதுனால எகெயின் இந்த காலம்ல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் காமனாக இருக்கனால இட் கோஸ் டு அவுட் சைடு. ஸோ எஸ்என்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது, பேலன்ஸ் இருக்கிறது இந்த அப்படியே தான், இந்த ரெண்டு காலமும் அப்படியே தான் வருது. இங்கே 1 1 1 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சி ஒன் காலமும் சி த்ரீ காலமும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி படி என்னது, இந்த டிட்டர்மினட் வேல்யூ ஜீரோ. ஸோ அவுட் சைடு எதாக இருந்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணும்போது, ஜீரோட மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினட் வந்து ஜீரோன்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இது நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7.2 செகண்ட் சம் டிட்டர்மினட் வேல்யூ வந்து ஜீரோன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு ஏதாவது ரெண்டு காலம் இல்லைனா ரெண்டு ரோ வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், இப்போ செகண்ட் காலம் பார்த்தோம்னா இங்கே பிசி சிஏ ஏபின்னு இருக்கா, இதில் என்ன மிஸ் ஆயிருக்கு, ஏ மிஸ் ஆயிருக்கு, இதில் பி மிஸ் ஆயிருக்கு, இல்லை சி மிஸ் ஆயிருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லத்தையும் ஏவால், செகண்ட் ரோ ஃபுல்லத்தையும் பியால், தேர்ட் ரோ ஃபுல்லும் சியால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்க போகிறோம். ஸோ ஆர் ஒன் இன்ட்டு ஏ ஆர் ஒன், ஆர் டூ இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் பி ஆர் டூ, ஆர் த்ரீ இன்ட்டு சேஞ்ச் ஆஃப் சி ஆர் த்ரீ. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஏபிசின்னு வந்துடும். இங்கே ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு வந்துடும். பியால் மல்டிப்ளை பண்ணும்போது பி இன்ட்டு சி ப்ளஸ் ஏ பிசிஏ, பி இன்ட்டு சி ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்னு வந்துடும். சியால் மல்டிப்ளை பண்ணும்போது சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இங்கே ஏபிசி, இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த டேமில் வந்துட்டு ஏபிசி வந்துட்டு காமனாக இருக்கா, ஸோ ஏபிசியை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா அவுட் சைடு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு காலத்துலேருந்து ஏபிசி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஏ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதுலேயும் என்னது, ஏபிசி வந்துட்டு இந்த காலத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ ஏபிசியை எகெயின் அவுட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இங்கே இந்த ஃபஸ்ட்டு காலம்ல எந்த வித சேஞ்சும் இல்லை, அப்படியே தான் இருக்குது, பிசி சிஏ ஏபின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, சி ஒன்னுங்கிறத சி ஒன்று ப்ளஸ் சி த்ரீன்னு சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ சி ஒன்ல என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் பிசின்னு ஆகிடும். ஸோ இது ஃபுல்லத்தையும் நம்ம ஒரே வேல்யூ வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சி ஒன்று வந்துட்டு சி த்ரீயோட ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் சி பிசி, அதே மாதிரி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு சேமாக வந்துடுது. இங்கே காலம் டூவையும் காலம் த்ரீயையும் அப்படியே தான் எழுதியிருக்கோம். ஆல்ரெடி அவுட் சைடு என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டேம் வந்துட்டு எல்லாம் அந்த காலத்தில் வந்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை அவுட் சைடு எழுதிடலாமா, ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏங்கிறது காமனாக இருக்குது. ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ இங்கேருந்து அவுட் சைடு எடுத்ததுனால அது ஃபுல்லும் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், காலம் ஒன்றும் காலம் டூவும் சேமாக ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ டிட்டர்மினட் வேல்யூ ஜீரோ.